இரண்டு மாநில தேர்தல் முடிவுகள் இன்று வெளியாக இருக்கின்றன. அது பற்றிய சிறப்பு நிரலையில் மீண்டும் முனைகிறோம். சரி, இப்ப அடுத்து ஹரியானா தேர்தல்களும் எக்ஸிட் போல் முடிவுகளும் சரி, வாக்கு எண்ணிக்கை தொடக்கத்திலிருந்தும் சரி, காங்கிரஸுக்கு ஆதரவாக தான் இருந்தது. அதுவும் நமக்கு அந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு காங்கிரஸ் கொஞ்சம் வளர்ச்சி அடைதோ அப்படிங்கிற ஒரு பார்வையும் முன்வைக்கப்பட்டது. இப்போ பாஜகவுக்கு எதிராக அங்கே பல்வேறு காரணங்கள் இருந்தது. ஆன்டி இன்கம்பன்சி ஒரு ஃபேக்டராக இருந்தது, அது இல்லாமல் ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட், மல்யுத்த வீரர்களுடைய ப்ரொட்டஸ்ட், அது இதுன்னு சொல்லிட்டு இருந்தாலுமே கூட இப்போ அப்படியே தலைகீழாக மாறுது நிலைமை. அந்த அளவுக்கு அப்போ பாஜக உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் அதுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை காங்கிரஸுடைய வளர்ச்சியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, அது ஹரியானா வந்து பாஜக வலுவாக இருக்கக்கூடிய இடம் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. அங்கே வந்து அவங்க ரொம்ப டீப் ரூட்டடு பார்ட்டி, அது ரொம்ப ஆழமாக வேறு ஒன்று இருக்கக்கூடிய கட்சி பாஜக ஹரியானாவில். அவங்களுடைய கோட்டைன்னு கூட நீங்கள் அதை சொல்லலாம். ஆனால் இந்த தேர்தல் முடிவுகள் மாறி வரும்னு எதிர்பார்த்ததுக்கு காரணம் என்னென்னா, அவங்க 10 ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்திருக்கிறாங்க. இயல்பாகவே ஒரு அரசுக்கு ஒரு எதிரான மனோநிலை இருக்கும், பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. இப்போ மனோகர்லால் கட்டார் வந்து முதலமைச்சராக இருந்தார், அவர் ஏன் பதவி விலக நேரிட்டது, ஏன் நயாப் சிங் சைனின்னு ஒருத்தர் புதுசாக ஏன் கொண்டு வர்றாங்க அப்படின்னா, அவங்களே அதை உணர்ந்திருக்கிறாங்கன்னு அதனுடைய பொருள். ரெண்டு முறை ஆட்சி பொறுப்பில் இருந்தவங்க கடைசி நேரத்தில் முதலமைச்சர் அவங்க மாற்ற வேண்டிய ஒரு நிலை அவங்களுக்கு ஏன் ஏற்படுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து தான் பார்க்க வேண்டியது. அப்படிப்பட்ட ஒரு நிலை தான் அங்கே இருக்குது. ஆனால் முடிவு வந்து எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. முன்னிலையில் வர காலையில் வேறு மாதிரி இருந்தது, இப்போ வேறு மாதிரி இருக்குது. பாஜக வந்து மீண்டும் வந்து ஒரு வலுவான லீடு எடுத்து வராங்க. இப்படியே போச்சுன்னா அவங்களே மீண்டும் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற, அதுக்கு நீங்கள் ஹரியானாவை புரிஞ்சுக்கணும். நீங்கள் இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருந்தாலுமே நீங்கள் அந்த முடிவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் ஹரியானாவை புரிஞ்சுக்கணும். இந்த ஹரியானாங்கிற மாநிலம் வந்து பார்த்தீங்கன்னா 90 தொகுதிகளை கொண்ட சிறிய மாநிலம் என்றாலும் கூட பொருளாதார அடிப்படையில் மிக முக்கியமான மாநிலம் நாட்டுக்கு. ஜிடிபியில் வந்து அது ஒரு கணிசமான பங்களிப்பை செய்கிறது. தலைநகர் டெல்லியை ஒட்டி இருக்கு, பஞ்சாபை ஒட்டி இருக்கு. இப்போ ஹரியானா வந்து எப்படிப்பட்ட ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெறும் வேளாண்மை சார்ந்த மாநிலமா அப்படின்னீங்கன்னா, வேளாண்மை அங்கு பிரதானமாக இருக்கிறது. பாசுமதி அரிசி, நாட்டினுடைய பாசுமதி அரிசி ஏற்றுமதியில் 60% ஹரியானாவில் இருந்தால் நடக்குது. கோதுமை நெல் உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா, நாடு தழுவிய அளவில் கணக்கு எடுத்துட்டீங்கன்னா, பஞ்சாப் ஹரியானாவும் தான் மேஜர் கான்ட்ரிபியூஷன். அதுவும் கோதுமை உற்பத்தியில் இந்த ரெண்டு மாநிலங்கள் சேர்ந்து கிட்டத்தட்ட 90%. நெல் உற்பத்தின்னு போனீங்கன்னா கிட்டத்தட்ட 40% வருது இந்த ரெண்டு மாநிலங்களும் சேர்ந்து. இப்போ வேளாண் உற்பத்திங்கிறது மிக முக்கியமாக அங்கே இருக்குது. அப்போ அதனால தான் அந்த விவசாயிகள் போராட்டம்ங்கிறது அங்கே எதிரொலிக்குது. அது இந்த வேளாண்மைன்னு சொன்னீங்கன்னா, ஒரு சாதாரண வேளாண்மை என்பதை தாண்டி அது ஏற்றுமதிக்கான வேளாண்மையாக இருக்கிறது. நாடு முழுக்க தானிய தேவைகளை நிறைவு செய்யக்கூடிய வேளாண்மையாக அது இருக்குது. அப்படி ஒரு நிலை இருக்குது. சரி, இப்போ வேளாண்மை மட்டும்தான் பிரதானம்னு பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. குருகிராம்னு ஒரு ஊர் இருக்குது ஹரியானாவில், அது வந்து பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரி செழித்து வளர்ற ஒரு பகுதி. அது நாட்டளவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்ட் அப்பில் அது ஹரியானா 2வது இடத்துல இருக்குது. இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர் உற்பத்தி, மோட்டார் பைக் உற்பத்தி, கார் உற்பத்தி, இது மாதிரியான வாகன உற்பத்தி, அதுவும் அங்கே பெரிய அளவில் நடைபெறுகிறது. அப்போ வந்து செஸ்ன்னு சொல்கிறோம்ல, ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ், அது அங்கே அதிக அளவில் இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தொழில்துறை என்பதும் அப்படி இருக்குது. அப்போது ஒரு புறம் வேளாண்மையும் இருக்குது, மற்றொரு புறம் வந்து தொழில்துறையும் இருக்குது. இது ரெண்டுமே அந்த மாநிலத்தினுடைய ஆதாரங்கள். இது வந்து மக்கள் ஜனங்கள் வாக்களிக்கும் பொழுது இது எல்லாத்தையுமே கடந்துதான் வரக்கூடிய ஒரு ஆட்சி வந்து வேளாண்மைக்கு எப்படி சாதகமாக இருக்கும், இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு எப்படி சாதகமாக இருக்கும், ஐடி இண்டஸ்ட்ரி போன்றவற்றினுடைய வளர்ச்சிக்கு எப்படி சாதகமாக இருக்கும் என்கிற ஒரு கேள்விகள் இருக்குது. அப்போ இந்த உள்கட்டமைப்புங்கிறது ரொம்ப மிக முக்கியமான ஒரு தேவையாக அங்கே மாறி விடுகிறது. இந்த பாஜக வந்து பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு எதிரான மனோநிலை இருப்பதாக சொல்லப்பட்டாலும் கூட இந்த வேலை இருக்குது பாருங்கள், இந்த டெவலப்மெண்ட் ஒர்க்ஸ் அதை அவங்க பக்காவாக செஞ்சுட்டு வராங்க, அதை நம்ம பார்க்கணும். இப்போ நயாப் சிங் சைனி அதைத்தான் சொல்கிறார். அவர் இந்த 10 வருஷத்தில் வந்து ஹரியானாவுக்கு வந்து வளர்ச்சிக்கான திட்டங்களை வந்து பாஜக எவ்வளவோ செஞ்சிருக்கு, அதுவும் குறிப்பாக மனோகர்லால் கட்டாரில் ஆட்சி காலத்தில் இவ்வளோ நாங்கள் செஞ்சுருக்கோம், அதனுடைய அறுவடையை நாங்கள் எப்படி செய்யாமல் விடுவோம், அதனுடைய பயன் எப்படி எங்களுக்கு கிடைக்காம போயிடும், அதுதான் அவருடைய நம்பிக்கையாக இருக்குது. நம்ம அப்போ அதையும் ஒரு புறம் விவசாயிகளினுடைய போராட்டம், அக்னிவீர் திட்டம் தொடர்பான போராட்டம், ஏன்னா ஹரியானாவில் இப்படி வேளாண்மை இவ்வளவு செழித்தோங்கி தொழில்துறை இவ்வளவு இருந்தாலும் கூட அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதே மாதிரி பெண்கள் வந்து நிலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு ஒரு வளர்ச்சியில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் பெண்களினுடைய நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பின்தங்கியதாக இருக்குது. இப்போ நீங்கள் நான் உலக அளவில் இந்திய அளவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, தொழிற்சாலைகள் அதிக அளவில் பணியமர்த்தி இருக்கிறது தமிழ்நாடு தான் பெண்களை. ஆனால் அங்கே அவ்வளவு இண்டஸ்ட்ரி இருந்தும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்களினுடைய பங்களிப்புங்கிறது குறைவாக இருக்குது. அதனால தான் காங்கிரஸ் வந்து அந்த தேர்தல் அறிக்கையில் பெண்களுக்கு மாதந்தோறும் 2000 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் பாஜக முந்திட்டு என்ன பண்ணிட்டாங்க,
2100 ரூபா நாங்கள் தர்றோம், நீங்கள் 2000 தானே தரேன்னு சொல்கிறீங்க, நாங்கள் அந்த ஏற்கனவே இருக்க அந்த ஒரு திட்டத்தின் கீழே 2100 தரோம்னு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிற பிரச்சனையும் இருக்குது. அப்போ இந்த எல்லா ஃபேக்டர்ஸையும் நம்ம எடுத்துக்கணும். நம்ம முதல்ல வந்து இந்த போராட்டங்கள், அக்னிவீர் திட்டம் தொடர்பானது, இந்த மல்யுத்த வீரர் வீராங்கனைகளுடைய போராட்டம், இது வந்து பிரதானமாக தேர்தலில் தாக்கத்தை செலுத்தும் அப்படின்ற அடிப்படையில் தான் இது எல்லாமே இருந்தது. தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்புகளும் கூட அந்த மனோநிலையிலே எடுக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்னொரு புறம் இதுவும் இருக்குங்கிறதை பார்க்கணும். ஒரு மாநிலத்தினுடைய உட்கட்டமைப்பு, அதை தொடர்ந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த தொழில்துறையினுடைய வளர்ச்சிக்கு என்ன பண்ணுறாங்க, அப்போ இது எல்லாத்தையும் சீராக வளர்த்தெடுத்துட்டு போகணும் அப்படிங்கும் பொழுது மத்தியில் ஏற்கனவே பாஜக ஆட்சி பொறுப்பில் இருக்குங்கும் போது அவங்க தான் வழக்கமாக இந்த டபுள் என்ஜின் கவர்மெண்ட்னு சொல்லுவாங்க. மத்தியிலையும் பாஜக, மாநிலத்திலையும் பாஜக இருக்கும்போது ஒரு இணக்கமாக நாங்கள் நிதியெல்லாம் கொடுத்ததை முன்னெடுத்துட்டு போகிறோம். இப்போ நம்ம ஹரியானாவை புரிஞ்சுக்கணுங்கிறத தாண்டி பாஜக இங்கே லீடிங்கில் இருக்கிறது வந்து பிஜேபி மூலமா ஒரு மெசேஜ் வருதுன்ற மாதிரி எடுத்துக்கலாமா? இது ஆமா, இப்ப ஏன்னா அடுத்து வரக்கூடிய தேர்தல்களுக்கு வந்து இது ஒரு ட்ரெண்ட் அமையும் அப்படின்னு எடுத்துக்கிறது. ஆமா, இப்ப நம்ம இந்த ரெண்டு மாநில தேர்தலை நம்ம பாக்குறது எதனால பாக்குறோம், அடுத்து மகாராஷ்டிராவில் எலெக்ஷன் இருக்கு, டெல்லியில எலெக்ஷன் இருக்கு இல்லையா, அடுத்து ஒரு மூணு மாநிலங்களை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் வரப்போகிறது. அப்போ இது இந்த இதனுடைய தாக்கம் அதுலயும் இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அதை விட மிக முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, இப்ப வந்து காங்கிரஸ் ஏறுமுகத்துல இருக்கு, பாஜக இறங்கு முகத்துல இருக்குங்கிற அந்த நேரேட்டிவ் இருக்குல்ல, அது என்ன ஆக போகுது? நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு இப்படி ஒரு நேரேட்டிவ் வந்து செட் பண்றாங்க, இப்படி ஒரு விவரிப்பு வந்து கட்டமைக்கப்படுகிறது. பாஜகவுக்கு ஒரு இறங்கு முகம் மூலமும், காங்கிரஸ்க்கு ஒரு ஏறு முகம் மூலமும். இப்போ ராகுல் காந்தியினுடைய பேச்சுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கை வந்து தெளிவாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ரெண்டு மாநில தேர்தல், அடுத்து வரப்போகிற மூணு மாநில தேர்தல், இதெல்லாம் சேர்ந்து உண்மையில அப்படித்தானாங்கிறதுக்கான அளவுகோலா அது மாறி போயிருங்கிறதை பார்க்குறோம். அப்போ இந்த ஹரியானாவில் மீண்டும் பாஜக வந்து ஆட்சிக்கு வரும்னு சொன்னீங்கன்னா அது வந்து நம்ம அந்த விவரணையை வந்து நீங்கள் பரிசீலிக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கடந்த இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் 10 தொகுதிகளில் 5 தொகுதிகளில் தான் பாஜக வெற்றி பெற்றது. அதுக்கு முந்தைய தேர்தலில் 10லையுமே அவங்க ஸ்வீப்பு, ஆனா போன முறை வந்து பாத்தீங்கன்னா 5 தான். அப்ப அதை வச்சுதான் என்ன சொன்னாங்கன்னா, பாஜக ஒரு பின்னடைவு இருக்கு, ஒரு எதிரான மனோநிலை இருக்கு, அது சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பா எதிரொலிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இந்த முடிவுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஜகவுக்கு சாதகமான ஒரு முடிவு என்பது அது ஒரு வியப்பானதுதான். எதிர்பார்ப்பு, தேர்தலுக்கு பிந்தைய வாக்கு கணிப்பு, அங்கே இருக்கிற பிரச்சனைகள்லாம் நீங்கள் கருத்தில் எடுத்துக்கொண்டு பரிசீலிக்கிறது, இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்போ வரக்கூடிய இந்த நிலவரம் என்பது நிச்சயமாக வியப்புக்குரியது தான். நம்ம ஜம்மு காஷ்மீர் எடுத்துக்கிட்டோம்னா அங்கே பொறுத்த வரைக்கும் இப்போ பிரச்சாரங்கள்லேயே காங்கிரஸ் அளவுக்கு பாஜக தீவிரமாக இல்லை அப்படிங்கிறதோ சொல்லப்படுது. அப்போ அங்கே வந்து பாஜக இதை எதிர்பார்த்த ஒரு சிச்சுவேஷன் தானா? பாஜக பின்னடைவை தான் சந்திக்கும். அப்போ பாஜகவை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாஜக நீங்கள் சொன்னது போல் அவங்க வந்து தனியாக நிற்கிறாங்க. ஆனால் பிற கட்சிகள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸும் கூட்டணி சேர்ந்து நிற்கிறாங்க. இப்படி ஒரு நிலை இருக்குது. இது இல்லாமல் அங்கே சிறிய கட்சிகள், ஒரு பகுதியில் செல்வாக்கு செலுத்தக்கூடிய கட்சிகள், அப்னித்தல்னு ஒரு கட்சி இருக்குது, இது மாதிரி நிறைய கட்சிகள் அங்கே இருக்கிறாங்க. இந்த கட்சிகள் வந்து போட்டியிடுறாங்க. அப்போ இவ்வளவு இருக்கும்போது பாஜக ஒரு அணியாக இருக்குது, மற்ற இந்த இவங்கெல்லாம் வந்து ஒரு எதிரணியில் இருக்கிறாங்கங்கும் பொழுது அங்கே அந்த முடிவும் கூட மிக முக்கியமானதுங்கிறது. ரைட் சார், தேங்க்யூ இந்த லைவ்ல இருந்துட்டு இதை பத்தி விவாதிச்சதுக்கு. நன்றி.